தனக்கு நடந்த மூன்று அபார்ஷனுக்கு சரியான காரணம் மருத்துவமனைகள் சொல்லாத காரணத்தால தன் உடல் தன்னோடு பேசிய விஷயங்களை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்ச திருமதி பானு சித்ரா உணவு பழக்க வழக்கம் தான் அதுக்கான மூல காரணம்னு புரிஞ்சு அதை மாத்திக்கிட்டு தனக்கு பிறக்க போற குழந்தைக்கு ஆரோக்கியமான தின்பண்டங்கள் எவ்வளவு தேவைங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரசாயன கலப்பில்லாத கோதுமை, பாரம்பரிய அரிசிகள், சிறுதானியங்களை பயன்படுத்தி பிஸ்கட் கேக் போன்றவற்றை செய்ய கற்றுக்கிட்டாங்க. இது எல்லா குழந்தைக்கும் பெற்றோருக்குமான தேவைன்னு யோசிச்சு தன் வீட்டிலிருந்தே ஆரம்பிச்சது தான் சென்னை கோவூரில் இயங்குகிற இந்த தி மில்லட் பேக்கர். குழந்தைக்கு இந்த பிஸ்கட்ஸ் கேக்குன்றது இப்போ ரொம்ப கட்டாயம் ஆயிடுச்சு, சாதாரணம் ஆயிடுச்சு. இதுல இருந்து காப்பாத்தி குழந்தைங்களை வளர்க்க முடியுமான்றது இப்போ சந்தேகமாகவே இருக்கு. ஸோ என் குழந்தைக்கு வேண்டி நான் அதை வீட்லேயே பண்ணணும், மைதா இல்லாத வீட்லேயே கோதுமை மாவில் வச்சு பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணேன். அது அப்போருந்து செஞ்சு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். குழந்தை பிறப்புக்கு அப்புறமா அது இது என்ன என் குழந்தை மாதிரி தானே மற்ற குழந்தைங்களுக்கும் இது தேவைப்படுற ஒரு பொருளாக இருக்கும், நம்ம மட்டும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது கூடாதுன்றத எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கவும் ஆரம்பித்தோம். இப்போ ஒரு ஆரோக்கியமான குழந்தையோட தாயாக இருக்கிற இவங்க தன் கணவரின் உதவியோட இந்த ஆரோக்கிய தின்பண்டங்களை செய்கிற தொழிலை முழு நேரமாக வீட்டிலருந்தே செய்கிறாங்க. ஒரு கிலோ கேக் வாங்கினா ஒரு கிலோ ஃப்ரீ அப்படின்னு போட்டு விற்கிறாங்க, அது உள்ள மக்கள் போய் நின்று வாங்குறாங்க. அது என்னதுன்னே தெரியாமல் எங்கேயாவது ஒரு கிலோ கேக்குக்கு ஒரு கிலோ ஃப்ரீயை கொடுக்கும்போது அது வாங்க நம்ம கொஞ்சம் கூட யோசனை எடுக்கிறதே கிடையாது. ஒரு கிலோ ஃப்ரீ அது மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி செய்கிற இந்த உணவு கட்டாயம் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால நான் இங்கே இதை முழு நேரமாக செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். மைதா அப்படிங்கிறது ப்ளீச் பண்ணப்பட்ட ஒரு பொருள், அது ப்ளீச் பண்ணுறதுக்கு கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கெமிக்கல்ஸை சாப்பிடும்போது உடம்புக்கு கெடுதல் வருது அப்படிங்கிறத உணர்ந்து அதை மாற்றி பண்ணி பார்க்கணும். எந்த ஒரு ப்ராசஸ்க்குமே உள்ளே எடுத்துகிட்டு போகாத ஒரு பொருளை வச்சு பயன்படுத்தி பார்க்கணும் போது கோதுமை வந்தது. ஆனால் அதை மில்லட்ஸில் செஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் சிறுதானியங்களையும் பாரம்பரிய அரிசிகளையும் சேர்த்து நம்ம அந்த பேக்கரி ஐட்டம்ஸ் செய்யும்போது சுவையும் நல்லாவே இருக்குது. மைதாவை விட பல மடங்கு அது நல்ல சுவையும் கொடுக்குது, உடம்புக்கு ஆரோக்கியமும் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த மில்லட் பேக்கர் அப்படிங்கிற பேரை வச்சு மில்லட்ஸை யூஸ் பண்ணி பேக்கரி ஐட்டம்ஸ் செய்ய முடியும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் பிஸ்கட் கொடுக்க ஆரம்பிங்கன்னு நான் சொல்கிறதே கிடையாது. பிஸ்கட் சாப்பிடாமல் இருக்கிறதே நல்லது தான், கேக் சாப்பிடாமல் இருக்கிறதே நல்லது தான். அப்படி சாப்பிடணுன்ற பட்சத்தில் எப்பயாவது ஒரு தடவை கேக் சாப்பிடும்போது அது ஆரோக்கியத்துக்கு கொடுங்க. இப்போ நமக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா நம்ம வந்து செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது இல்லாமல் போய் வாங்கி சாப்பிடணும்னு ஆயிடுச்சு. அப்போது இவ்வளோ பேருக்கு அதை செஞ்சு கொடுக்கணும் போது அவங்க செய்கிறது கெட்டு போகாமல் இருக்கணுன்றதுக்காக அதில் பயன்படுத்துகிற ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதை கலர் ஊட்டிகள், என்னென்ன கலர் போட்டால் அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குமோ அப்படி ஒன்று, அதை பதப்படுத்தப்படுற கெமிக்கல்ஸ் நிறையா. அதில் ஒரு கேக் எடுக்கிறோம் இல்லை ஒரு பிஸ்கட் எடுக்கிறோம், அதில் என்ன மெயினாக போடணுமோ அதுவே மாறி தான் இருக்குது. ரீஃபைன்டு ஃப்ளார்னு இருக்குது. இந்த இன்க்ரீடியன்ஸை பார்த்து யாரும் வாங்குறது இல்லை. இப்போ நான் அதை பார்த்து வாங்க ஆரம்பித்தேன். இன்க்ரீடியன்ஸை பார்த்து ஒரு பொருளை வாங்க ஆரம்பிக்கணும். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே கெமிக்கல்ஸ் இருக்கும். என்னென்ன நம்ம பேர்னே தெரியாமல் நிறையா பேரில் கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸோ அந்த கெமிக்கல்ஸை நம்ம சாப்பிடும் போதும் நம்ம உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போகுது. அப்போ நான் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி என் குழந்தைக்கு தேவையான விஷயங்களை நான் வீட்லேயே பண்ணிக்கணும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணி வீட்டில் இருக்கிற மேக்ஸிமம் எல்லா ஒரு பொருளையுமே நான் மாற்ற முடிஞ்சிச்சு. இப்போ மில்லட் பேக்கில் நம்ம என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை பிஸ்கட் பண்ணுறோம், சிறுதானியங்களை வச்சு பிஸ்கட் பண்ணுறோம், பாரம்பரிய அரிசிகளை வச்சு பிஸ்கட் பண்ணுறோம். சிறுதானியம்னு சொல்லும்போது வரகு, சாமை, குதிரவாளி, திணை, கம்பு, ராகி, சோளம் இதெல்லாம் வச்சு பிஸ்கட் பண்ணுறோம். இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை, கலருக்கு நாங்கள் எதையும் பயன்படுத்துறது இல்லை, அதில் வாசனைக்குன்னு நாங்கள் ஏலக்காய் மட்டும் பயன்படுத்துவோம் அவ்வளோதான். பாரம்பரிய அரிசியை வச்சு பார்க்கும்போது அதில் கருப்பு கவுனி பண்ணுறோம். கருப்பு கவுனி ரொம்ப இப்போ தேவையான ஒரு அரிசியாக இருக்கிறதுனால நிறையா நியூட்ரிஷன்ஸ் இருக்கிறதுனால அதை வச்சு பண்ணிகிட்ருக்கோம் பிஸ்கட்ஸு. இது இல்லாமல் கேக்கு, வீட் கேக் அப்படின்னு நாங்கள் பண்ணுறதுல வந்து கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது, முட்டை சேர்க்கறது இல்லை. பண்ணக்கூடிய எல்லாமே வந்து முட்டை பொதுவாக சாஃப்டாக இருக்கிறதுக்காக சேர்ப்பாங்க. முட்டைக்கு பதிலாக நாங்கள் தயிர் யூஸ் பண்ணுறோம். டைரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது இதில், வனஸ்பதி, டால்டா இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். முழுக்க முழுக்க மரச்சேக்கு கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். ரீஃபைண்ட் ஆயில் எதுலேயுமே யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த பர்த்டேக்கு செலப்ரேஷன் கேக்காக வர்றதுலலாம் க்ரீம், ஆர்டிஃபிஷியல் க்ரீமை அவாய்ட் பண்ணிக்கிட்டு பட்டரை வச்சு க்ரீம் பண்ணலாம், இல்லை பால் பொருட்களை வச்சு அதை க்ரீம் பண்ணலாம், இல்லை அதை வீகன் ஆப்ஷனாகவும் பண்ணணுனாலும் அதையும் பண்ணி கொடுக்கலாம். அது கேட்குறவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து அதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ கேக்கில் யூஸ் பண்ணுற கலர் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்லேருந்து சிவப்பு கலர் எடுக்கலாம்,
சங்குப்பூலேருந்து ப்ளூ கலர் எடுக்கலாம். ஸோ இப்படி வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் இதை மட்டுமே பயன்படுத்தி அழகான கேக்குகளை செஞ்சு எடுத்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ ரொம்ப சின்ன பசங்களுக்கெல்லாம் சுகர் வரதை பார்க்க முடியுது. அப்போ நம்ம ஆரோக்கியத்தை பணியம் வச்சு தான் நம்ம ஏதோ ஒன்றத்தை சம்பாதிக்கணும், பொருளிடணுன்றதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி எப்போ வந்து ஆரோக்கியத்தில் பிரச்சனை வருதோ அப்போவாச்சு நம்ம முழிச்சிக்கிட்டு நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்றதை பார்த்து மாற்றிக்கிட்டா சரி, அதுவும் இல்லாமல் அதுக்கு வந்து மருந்து எடுத்து மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு உடம்பை வந்து தக்க வச்சுக்கிட்டா போதும், ஏதோ இருக்கிறதுக்கு தக்க வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு பார்த்து நம்ம திரும்பவும் அதே பொருள்களை தான் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதுலேருந்து விழிப்புணர்வு எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். இப்போ நம்ம பண்ணுற வீட் பிஸ்கட் அப்படிங்கிறது 100 கிராம் 80 ரூபாய் அப்படின்னு கொடுத்துட்ருக்கோம். சிறுதானியம் பயன்படுத்தி பண்ணுற பிஸ்கட் வந்து 100 ரூபாய்னு கொடுத்துட்ருக்கோம். பாரம்பரிய அரிசிகளை வச்சு பண்ணுற பிஸ்கட் 120 ரூபான்னு ரீட்டெயிலில் கொடுத்துட்ருக்கோம். இப்போ அதுவே ஹோல்சேலில் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன அளவில் கேட்குறாங்களோ அதை எவ்வளோ குறைச்சி பண்ண முடியுமோ அப்படிங்கிறத பார்த்து நம்ம பண்ணி கொடுக்க முடியும். இது ஏன் இவ்வளோ விலையாக இருக்குது? கட்டாயம் இது வந்து யோசிக்க வேண்டிய விஷயந்தான். ஒரு பாக்கெட் பிஸ்கட் நம்ம ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்குறோன்னா அது ஒரு 10 பிஸ்கட் இருக்குது. உங்களோட பிஸ்கட் ஒன்றே 10 ரூபாவாக இருக்கே அப்படின்னும் போது நான் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க அந்த 10 ரூபா பிஸ்கட் பாக்கெட்டை டெய்லி வாங்கி கொடுத்துட்டு சந்தோஷமாக போயிடுறாங்க. பிள்ளைகள் அதை சாப்பிட்டுக்கிட்டு அடுத்த ஒரு காய்ச்சல்னு வரும்போதோ இல்லை ஒரு சளின்னு வரும்போதோ அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது அது பார்க்கணும். இன்னொன்று, வெளியில் நீங்கள் போய் வாங்குறீங்க, உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க அதில் சேர்க்குறது எல்லாமே அந்த ஆரோக்கியம் சார்ந்து இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். விலையை மட்டும் பார்த்தோன்னா நமக்கு இங்கே ஆரோக்கியம் கிடைக்காது. பிஸ்கட் சாப்பிட்டே ஆகணுங்கிறத நான் அங்கே சொல்லவே இல்லை. பிஸ்கட் சாப்பிடாமல் இருக்கிறதே நல்லது தான், கேக் சாப்பிடாமல் இருக்கிறதே நல்லது தான். அப்படி சாப்பிடணுன்ற பட்சத்தில் எப்பயாவது ஒரு தடவை கேக் சாப்பிடும்போது அது ஆரோக்கியத்துக்கு கொடுங்க. இப்போ எங்களோட பிஸ்கட் வந்து ஒரு பிஸ்கட் 10 ரூபாய் இருக்குது, அது ஏன் அப்படின்னு கேட்டோன்னா அதில் முழு கோதுமை மாவு பயன்படுத்துகிறோம். இன்னொன்று, கடையில் விற்கிற மாதிரி மைதா இல்லை, அதில் வெஜிடபிள் ஃபேட்டுன்னு இருக்கும். உங்களுக்கு சொல் அவங்க என்னெல்லாம் அதை பெருசாக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்களோ அந்த எந்த கெமிக்கல்ஸுமே இதில் இல்லை. நம்ம பயன்படுத்துறது எல்லாமே முழு கோதுமை மாவு, அப்படி இல்லைனா சிறுதானியம், அப்படி இல்லைனா பாரம்பரிய அரிசிகள். இப்போ நம்ம பண்ணுற பிஸ்கட்ஸில் வந்து மில்லட்ஸோட கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும், கோதுமை மாவோட அளவு குறைவாக இருக்கும். இப்போ 4 பங்கு மாவு போடுறோன்னா அதில் 3 பங்கு மில்லட்ஸ் மாவை எங்களால் யூஸ் பண்ண முடியும். பாரம்பரிய அரிசிகள் ஒரு கிலோவே, இப்போ கருப்பு கவுனிலாம் எடுத்திங்கன்னா ஒரு கிலோ அரிசியே 180 ரூபா 190 ரூபா. இப்போ இந்த அரிசிகளை பயன்படுத்தி பிஸ்கட் செய்யணும்னு வரும்போது இது நமக்கே புரியும், இது விலை கொஞ்சம் கூடுதலாக தான் ஆகும் அப்படிங்கிறது. நாங்கள் இதை எப்படி சந்தைப்படுத்துகிறோம் அப்படின்னா வீட்டில் இருந்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களால் இங்கேருந்து கொரியர் அனுப்ப முடியும். வீட்டிலேருந்து ஒரு மிஷின் வச்சு நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து சென்னை குன்றத்தூர் பக்கத்தில் கோவூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கேருந்து பண்ணிகிட்ருக்கோம். வீட்டிலேருந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். பிஸ்கட்ஸ், குக்கீஸ், இல்லை கேக்கு, கப் கேக், ப்ரௌனிஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா 7871677148 அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான விவரங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். இது கொரியரும் பண்ணி வைக்கிறோம். இப்போ தேவைப்படுறவங்க நிறையா இருக்குது அப்படின்னா அந்த போர்ட்டல், டன்சோ அந்த மாதிரி மூலமாக அனுப்பி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ எங்களுக்கு பிஸ்கட்ஸ் ஆர்டர்லாம் கொடுத்தாங்கன்னா ஒரு 2 நாள் முன்னாடி கொடுத்துட்டாங்கன்னா செஞ்சு கொடுத்துட முடியும். கேக்கு ப்ரௌனிஸும் அப்படி தான், 2 நாள் முன்னாடி ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா செஞ்சு கொடுத்துட முடியும். இது வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு கடைக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க, இல்லை ஒரு கொஞ்சம் பல்க் ஆர்டரில் வேணும்னு கேட்குறாங்கன்னா அவங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்கன்னா பிஸ்கட்ஸ் எங்களால் செஞ்சு கொடுத்துட முடியும். நம்ம செய்கிற பிஸ்கட்ஸ் வந்து 1 மாதம் வரைக்கும் நல்லாவே இருக்கும், கிறிஸ்பாகவே இருக்கும். அதுக்கு மேலே அது வந்து காற்று போனால் நமுத்து தான் போகுமே தவிர கெட்டு போகாது. அதை தாண்டி யாரும் வச்சுருக்க போகிறதில்ல. நான் சொல்கிறது ஒரு 100 கிராம் பிஸ்கட் அப்படிங்கிறது 1 மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாம். நாங்கள் கொடுக்குற கேக்கு ஒரு 2-3 நாளில் காலி பண்ணிடணும், சாப்பிட்டு முடிச்சிடணும். செலிப்ரேஷன் கேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது திருமணங்களுக்கோ இல்லை பிறந்தநாள் விழாக்களுக்கோ கேட்குற பிஸ்கட்ஸும் கேக்ஸும் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். இந்த டயர் கேக் அப்படின்னு சொல்கிறது, அடுக்கடுக்காக இருக்கிற லேயர் கேக் அப்படின்னு சொல்கிறது, அதையும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து சளி இருக்குது என் குழந்தைக்கு, தொடர்ந்து என் குழந்தைக்கு ஜுரமாக இருக்குது, ஒன்று சளியாக இருக்குது இல்லை ஜுரமாக இருக்குது, மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குன்னு உணவில் நம்ம எவ்வளோ தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியறதில்ல. அந்த ஒரு அவேர்னஸே இல்லாமல் தான் இருக்காங்க. தப்பு பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, அந்த அவேர்னஸே இல்லாமல் இருக்காங்க. இதுதான் சாதாரணம்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட தாய்மார்களுக்கு நம்ம இதை எடுத்துகிட்டு போகணுங்கிறதுல என்னுடைய கவனம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு அம்மாவாக இருந்து நான் இதை எடுத்துகிட்டு கண்டிப்பாக இதை மற்றவங்களுக்கு சொல்லி ஆகணும்னு. இதை செய்யும்போது ஒரு நிறைய சந்தோஷம் இருக்குது. ஒரு குடும்பமும் வந்து ஆரோக்கியமாக பார்க்கும்போது வேற எதுவுமே நமக்கு இங்கே தேவையில்லை. ஒரு படிப்பறிவை தாண்டி இங்கே ஆரோக்கியம் தான் முதல்ல இடம் கொடுக்கணுங்கிறத நான் ரொம்ப விருப்பப்படுறேன். பொதுவாக குழந்தைங்கள் இருக்கிற மாதிரி அந்த புஷ்டியாலாம் என் குழந்தை இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஒரு நார்மல் உள்ளியாக தான் இருப்பாங்க.
பெரிய வளர்ச்சியெலாம் இருக்காது அவங்கக்கிட்ட. ஆனால் இவங்க இருக்கிற மாதிரி ஆக்டிவ்னஸ் நான் பிற குழந்தைகிட்ட பார்க்க முடியாது. அப்படியே ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க என் குழந்தை, ரொம்ப இன்டெலிஜென்ஸாகவும் இருப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க எதை ஒன்றையும். அது குழந்தை எனக்கே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும் என் குழந்தைய பார்க்கும்போது. சில விஷயங்கள்லாம் அவங்க செய்கிறத வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சோன்னா அதை பிற குழந்தைகிட்ட நம்ம பார்க்க முடியாது. இது எல்லாமே உணவில் இருக்குது, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுவாக தான் நம்ம மாறுறோம் அப்படிங்கிறது உண்மைதான். எனக்கு அதுதான் முக்கியம். அவங்க பார்க்குறதுக்கு குண்டாக இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஆனால் அவங்க அவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம். மற்ற பொருட்களே அவ்வளோ கெமிக்கல்ஸ் போட்டு கொடுக்குற பொருளையே நம்ம இன்க்ரீடியன்ஸ் பார்க்காம வாங்குகிறோம். ஆனால் பாருங்கள், கேக்கு வாங்கும்போது அது நம்ம கேட்குறதே இல்லை, அதில் என்னங்க போட்டிருக்கீங்க, அந்த கலர் என்ன இருக்குன்னு கூட கேட்குறது இல்லை. அப்படி ஒரு பொருளை வாங்கி என் குழந்தைக்கு என்னால் சிரிச்சுட்டே கொடுக்க முடியாது. என் குழந்தையோட உணவு அது நான் பண்ணுறதா இருக்கணும், எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அதில் என்ன இருக்குன்றத, நான் எனக்கு தெரியணும், தெரிஞ்சதை மட்டும்தான் என் குழந்தைக்கு கொடுக்க முடியும். அதனால் என் குழந்தை தான் மூலாதாரம். இதில் இந்த மில்லட் பேக்கர் வந்ததே அவங்களுக்காக மட்டும்தான். என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.